கைதி வந்து அரசாங்க கட்டுப்பாட்டில தான் இருக்கணும். கைதியோட கட்டுப்பாட்டில அரசாங்கம் இருக்குது யாராவது கேள்விப்பட்டிருக்குமா? அவங்க வீட்டில் கேட்குறாங்க சிபிஐ கொடுத்துட்டு போக வேண்டியது தானே, உன்னால தான் முடியல, ஒரு ஸ்மெல் கூட பண்ண முடியல உன்னால. காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை. ஈயம் பார்த்து பித்தளை பசிலிச்சுன்னு சொல்றாரு. அவர் ஈயமாக யார் பித்தளைன்னு அவருக்கு தான் தெரியாது, எங்களுக்கு எப்படி தெரியும்? விமர்சனத்தை தாங்கிக்கிற அளவுக்கு இந்த ஆட்சியில் யாருக்கும் தகுதி இல்லை. வடநாடுன்னு எடுத்துகிட்டா அது வந்து பயங்கர கொலை நடந்துகிட்டு இருக்குது. எதனால் கொலை நடக்குதுன்னு கேட்டால் முதலமைச்சர் ஒரு கதை சொல்கிறார், இவங்க கொலை பண்ணாங்க அவங்க கொலை ஆக கொலையை ஒத்துக்கிட்டார். முதல்ல தமிழக அரசனுடைய காவல்துறை வந்து சீர்கெட்டு போயிருக்கிறது என்பதற்கு இன்றைய காவல்துறை மானியத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். பொதுவாக காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை. அந்த இணக்கமான சூழ்நிலை இல்லாதனால தான் அந்த ஜல்லிக்கட்டு நடுவாசல் கதிராமங்கலம் போராட்டம் நடந்தது. காரணமே அதுதான், இல்லைன்னா முன்னாடியே கூப்பிட்டு ஒழுக்கம் பண்ணியிருக்கலாம், அது பண்ணலை. அதனால தான் அந்த போராட்டம் நீடிச்சு அப்புறம் அது முடிவுக்கு வந்தது. அது மாதிரி மே 17 இயக்கத்தை சேர்ந்தவங்க சாதாரண ஊர்வலம் போனாங்க, அவங்கள பிடிச்சி குண்டாஸ் போட்டாங்க. கேட்டால் நடவடிக்கை எடுத்துன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு எம்எல்ஏ தங்கத்தமிழ்ச்செல்வன் ஒரு எம்எல்ஏ சொல்கிறார், ராமர் காட்டுக்கு போய் வரைக்கும் அந்த ஆட்சியை பார்த்துக்கா, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போனதாக சொன்னார். பொதுவாக ஒரு கைதி வந்து அரசாங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். கைதியினுடைய கட்டுப்பாட்டில் அரசாங்கம் இருக்கிறது யாராவது கேள்விப்பட்டிருக்குமா? அதை கேட்டால் முடியாது அப்படின்றாரு. அது மாதிரி வந்து ஒரு டிஜிபியாக பதவியேற்றதுக்கு வந்து நள்ளிரவில் சுதந்திரம் கிடைச்ச மாதிரி, இந்தியாவுக்கு நள்ளிரவில் சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ராத்திரி 11 மணிக்கு போய் கேக் வெட்டி அவர் பதவி ஏற்றுக்கிறதும், அவர் வந்து பிறந்தநாள் இது மாதிரி அது நடத்துகிறதும், அது வந்து நன்றி அறிவிப்பு ஒன்று வருவார். டிஜிபியை நன்றி அறிவிப்புன்னு வருவார். தனிப்பட்ட முறையில் டிஜிபிக்கு எங்களுக்கு பக்கம் கிடையாது. ஒழுக்கங்கட்ட அதிகாரி யாராக இருந்தாலும் நாங்கள் பேச வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய இதுக்கு அது மாதிரி வந்து இன்றைக்கி வந்து இந்த ஆட்சியில் எல்லாமே கொடநாடுன்னு எடுத்துகிட்டா அது வந்து பயங்கர கொலை நடந்துகிட்டு இருக்குது. எதனால் கொலை நடக்குதுன்னு கேட்டால் முதலமைச்சர் ஒரு கதை சொல்கிறார், இவங்க கொலை பண்ணாங்க அவங்க கொலை ஆக கொலையை ஒத்துக்கிட்டார் முதல்ல. அதே மாதிரி கொள்ளைன்னு எடுத்துக்கிட்டால் ஏராளமான கொள்ளை நடக்குது. இதெல்லாம் நான் அவையில் பேச முடியாத அளவுக்கு கொள்ளைகள் இருக்குது சம்பவங்கள். அதே மாதிரி நிறைய போலீஸார்களுக்கு இருக்கிற மன அழுத்தத்தை சொல்லியிருக்கிறேன். காவல்துறையில் வந்து உயர்நீதிமன்றம் வந்து இந்த காவல்துறையை கண்டிக்குது, அதை ஒரு இதை சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி சேலம் கமிஷனர் வந்து மன்னிப்பு போய் கேட்குறாரு. அதெல்லாம் அது ஒட்டுமொத்த காவல்துறைக்கு அவமானம். இது இதை வந்து முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும். அதனால் சொன்ன நீடிக்கிற வரைக்கும் நீங்கள் எதையாவது செயல்படுங்க அப்படின்னு அந்த வார்த்தையிலே அவர் புரிஞ்சிட்டு இருப்பார். தனக்கு பதவி எவ்வளோ நாள் இருக்குன்னு அவருக்கு தெரியும். அதே மாதிரி மட்டும் இல்லாமல் பொதுவாக வந்து இந்த சர்க்காரில் அமைச்சர்கள் மீதெல்லாம் வழக்கு இருக்குது. அது சொன்னால் இவங்க எடுத்துடுறாங்க. அமைச்சர் காமராஜ் மீது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு பதிவு பண்ண சொல்கிறாங்க. நாங்கள் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட்டே பதிவு பண்ணுங்கள், அவர் 39 லட்சம் ரூபா பணம் வாங்கிக்கிட்டு மோசடி பண்ணிட்டாருன்னு ஒருத்தர் வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கில் இவர் கைது பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே இவர் இது பண்ண சொல்கிறாங்க, அவரை வழக்கு பதிவு பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை சொன்னால் அவர் எழுந்து ஈயம் பார்த்து பித்தளை பசிலிச்சுன்னு சொல்கிறாரு. அவர் ஈயமாக யார் பித்தளைன்னு அவருக்கு தான் தெரியாது, எங்களுக்கு எப்படி தெரியும்? அதை வந்து அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுறாங்க. ரெண்டாவது விமர்சனத்தை தாங்கிக்கிற அளவுக்கு இந்த ஆட்சியில் யாருக்கும் தகுதி இல்லை. விமர்சனங்களை தாங்கணும். திமுகவில் கலைஞராக இருந்தால் என்ன மாதிரி உறுப்பினர்களை பேச விட்டுட்டு பதில் சொல்லுவார். இங்கே எங்கே பேசும்போதே முதலமைச்சர் 100 தடவை எழுந்து குறிக்கிறாரு. நேரு விஷய தம்பி கொலையை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாரு. நாங்கள் அவ்வளோ புலன் விசாரணையில் எல்லாமே புலன் விசாரணையாக அவங்க வீட்டில் கேட்குறாங்க, சிபிஐ கொடுத்துட்டு போக வேண்டியது தானே, உன்னால தான் முடியல, ஒரு ஸ்மெல் கூட பண்ண முடியல உன்னால், நீ கொடுத்துட்டு போக வேண்டியது தானே அந்த கேஸ். அதை சொன்னால் அவர் அப்படியே மூடி உட்காந்துட்டார். அதை இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறார். அது அந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் பேசுகிறது. சட்டமன்றத்தை ஒட்டுமொத்தமாக காவல்துறை இன்றைக்கி சீரழிந்துகிட்டு இருக்குது. காவல்துறையில் நல்ல அதிகாரிகள் குறைந்துக்கிட்டு இருக்காங்க, கெட்ட அதிகாரிகள் உருவாகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகளுக்கு பதவி கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருக்கும்போது கூட பதவி நீட்டிப்பு கொடுத்தாங்க. அதை சொன்னேன் நான், முதலமைச்சர் பதவி நீட்டிப்பு கொடுத்துருக்காங்க. அது ஒன்று தப்புன்னு கூட பார்த்தாலும் கூட அவங்க பரவாயில்லன்னு ஒத்துக்கலாம். ஆனால் இப்போ இவங்க கொடுக்குறது லஞ்ச புகாரில் சிக்கினவங்களுக்கு பதவி நீட்டிப்பு தராங்க. லஞ்ச புகாரில் சிக்கினவங்களுக்கு பதவி நீட்டிப்பு கொடுக்குறதுனால மற்ற அதிகாரிகளுக்கு ஒரு குளிர் விட்டு போய்டும். நம்ம எவ்வளோ வேணாலும் லஞ்சம் வாங்கலாம், இந்த அரசு நம்மளை வந்து சாதகமாக பயன்படுத்திக்க அப்படின்னு. ஆக லஞ்சத்தை ஊக்குவிக்கிற அரசாங்கம் இங்கே நடந்துகிட்டு இருக்குன்றதை நாங்கள் குற்றஞ்சாட்டினா அவை குறிப்பிலேருந்து நீக்கியிருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் நீக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஏதாவது கேள்வி சொல்கிறேன், அவ்வளோதான் சார். இப்போ அந்த இது சிலை கடத்தலுக்கு அதிகாரி, சிலை கடத்தல் வந்து ஒரு அதிகாரி வந்து காதர் பாட்சான்னு ஒரு அதிகாரி சிலையை கடத்தினார்னு ஹைகோர்ட்டை அவரை கைது பண்ண சொல்லி பிடிவாரண்ட் போட்டிருக்கு. இன்னும் பிடிக்க முடியல அவங்களால. அதுக்கு முதலமைச்சர் சார் ஒரு சில அதிகாரி அப்படி தவறு பண்ணுறதுனால அவரோட தப்பு இல்லைன்றார். அதே மாதிரி ஏலகிரியில் ஒரு போலீஸ்கார் வேல்முருகன் என்பவரை போய் தேக்கு மரத்தை வெட்டி லாரியிலேருந்து கடத்தினான்னு கைது பண்ணிட்டாங்க. அது வனத்துறை அமைச்சர் ஒத்துக்கிட்டார், ஆமாம் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. ஆக இப்படி காவல்துறையே வந்து வேலி தாண்டுகிற போது ஏன் குற்றவாளிகள் இந்த ஆட்சியில் வேலி தாண்ட மாட்டாங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. அங்கே முழுசாக பேச விடலை. அங்கே வந்து கத்திரிக்கோள் போட்டு நீங்கள் வந்து 1 மணி நேரத்துக்கிட்ட பேசுனீங்க. ஆனால் கடைசி 5-10 நிமிஷம் தான் அவை குறிப்பில் இடம் பெற்றிருக்கு. அவை குறிப்பு பற்றிலாம் நான் அதான் சொல்கிறேன் சார். அவை குறிப்பு பற்றியெல்லாம் நான் செஞ்சுட்டு விமர்சனம் செய்யறது ஏற்றுக்கொள்ள மனமில்லாத ஒரு அரசாக இருக்குது. அப்படி அதைத்தான் சொல்கிறேன் நான், அதுலேயே அங்கேயே சொல்லிட்டேன். விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் உங்களுக்கு இல்லை, அவை குறிப்பில் ஏற்றுக்கிறீங்களே இல்லையா நாட்டு மக்கள் உங்களை ஏத்துக்கல. சார் கொடநாடு விவகாரத்துல அவங்க முதலமைச்சர் கொடுத்த பதில் திருப்தியா இருந்தா உங்களுக்கு? திருப்தினா என்ன, அவர் போலீஸ் சொல்ற பதில சொல்றாரு விசாரிக்கிறாருன்னு. அங்க தொடர்ந்து கொலை நடந்திருக்கு சார். முந்தா நாள் கூட ஒருத்தர் வந்து தூக்கு போட்டுக்கிட்டு செஞ்சுட்டார், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர். அவர் வந்து மர்மமான முறையில் இருந்தாருன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறான். ஆனால் அவங்க வீட்டில் தூக்க மாட்டேன்னு செஞ்சு புகார் கொடுக்குறாங்க. தொடர்ந்து கொலை நடக்குதுன்னா அந்த கொடநாட்டு பங்களாக்குள்ள அப்படி என்ன இருக்கு? யார் இந்த கொலையை பண்ணுறாங்க அதை சொல்லணும். இல்லை ஒரு முதலமைச்சர் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறோம், நாங்கள் இப்படி போலீஸ் போகுது, அவரை சந்தேகப்பட்டால் இவரை சந்தேகப்பட்டார். அது யாருடைய வீடு? முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்ந்த இல்லாது ஜெயலலிதா வீட்டிலே இப்படி கொல்லைன்னா மற்றவங்க கூட நிலைமையில என்ன அந்த ஆட்சியில்? அதை யோசிங்க. இந்த போலீஸ் குடும்பங்கள் இப்போ போராட்டம் கூட தலைமைச் செயலத்துக்கு முன்னாடி கூட வந்தாங்க, போராட்டம் நடக்குது. இன்னைக்கு சொன்ன போலீஸ் மாநாடு நடத்தணும்னு சொன்னேன், காவல்துறை மாநாடு நடத்தணும். காவல்துறை மாநாடு நடத்தி காவலர்களுக்கு இருக்கிற வேலை நேரத்தை 8 மணி நேரம் ஆக்கணும். அதே நேரத்தில் அவங்க மன சுமையை குறைக்கணும், பணிச்சுமையை குறைக்கணும், அவங்களுக்கு வந்து சம்பள உயர்வு கொடுக்கணும், போலீஸ் 10 இல்லைன்னா 70,000 போலீஸை சேர்க்கணும். இதெல்லாம் நான் டிமாண்டாக கூட போலீஸ் அதமாக பேசியிருக்கிறேன். அதே நேரத்தில் வந்து காவல்துறையை சேர்த்தவங்க வந்து சங்கம் வேணும்னு கேட்டு போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க, காவல்துறை பரிதாபங்கள், அதையும் பதிவு பண்ணியிருக்கிறேன். ரெண்டாவது இன்னைக்கு கோட்டைக்கு முற்றுகையிடுறதா அவங்க நேற்று மாலை பத்திரிகையில் போட்டால் பத்திரிகை செய்தியெல்லாம் போய் அதெல்லாம் நம்பாதீங்கன்றது. சம்பளம் போதாதனால தான் கொள்ளையடிக்கிறாங்க போலீஸ் அப்படின்னு சொன்னீங்க, அங்கீகரிக்க முடியுமா? இல்லை, சம்பளம் போதாதுன்றதுனால இல்லை, சில அவர் என்ன சொல்ல சில அதிகாரிகள் தான் தவறு செய்கிறாருன்னு சொல்லும்போது அந்த சில அதிகாரிகளுக்கு போதலை. உங்களுக்கு ஒட்டுமொத்த அதிகாரிகளுக்கு கொள்ளடிச்சா நீங்கள் சொன்னதை பார்த்துக்கலாம். சில அதிகாரிகள் இப்படி பண்ணுறாங்க, அதனால் ஒட்டுமொத்த அதிகாரிகள் நீங்கள் பேசாதீங்கன்னாரு. அப்போ சொன்னால் அப்போ சில அதிகாரிகளுக்கு அந்த சம்பளம் போதலை, அதனால் கொள்ளடிக்கிறாங்க. சார், இந்த அரசுக்கு ஒரு பாட்டை சமர்ப்பிக்க, ஆமாம், கடைசியாக எம்ஜிஆரோட 100ஆண்டு விழான்றதுனால அவருடைய எல்லாருமே பாட்டு பாடி தான் இந்த முடிக்கிறாங்க அவங்க. அதனால் நான் சொன்னேன், எம்ஜிஆர் படத்துலேயே மலைக்கிழன் படத்தில் எம்ஜிஆர் பாட்டு இருக்குவார். அப்போ திமுகவில் கலைஞர் கதையோசனை எழுத படாது. அப்போ பாடின பாட்டு தான், எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே, சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிற, சமயம் பார்த்து பல கொலைகளில் பல வகையில் கொள்ளை அடிக்கிறாருங்கிற பாட்டை இந்த ஆட்சிக்கு சமர்ப்பித்து விடைபெறுவேன்.